இல்லை, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தியும் ஜீவாவும் போய்கிட்டு இருக்காரு. இப்போ மூர்த்தியும் ஜீவாவும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் இப்போ வந்து கதிரை வந்து நாங்கள் வெளியில் விடமாட்டோம், அவங்க கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் நாங்கள் வெளியில் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃபீஸரை பார்க்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து ஜீவா வந்து அண்ணனை வந்து கூப்பிட்டு போகிறாரு. இப்போ கண்ணை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஜீவாவும் மூர்த்தியும் வந்து பேசிக்கிட்டாங்க. அதனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜீவா வந்து அண்ணனுக்கு ஆறுதல் சொல்கிறாரு, அண்ணே நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்ணை கதிரை வந்து நம்ம எப்படியும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கண்ணனால் வந்தவனே, அவனுக்கு 40,000 இவ்வளோ சம்பளம் வருது, இந்த சம்பளத்தை வச்சு வந்து அவனால் குடும்பம் நடத்த தெரியல, அதை வச்சுட்டு இப்படி வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி வந்து வந்து கடனை வாங்கி வந்து வாழ்க்கையை வந்து வச்சு காணாது இல்லாமல் இப்போ கதிரை வேற அவன் மாட்டி விட்டுட்டான், ஏன்னா இப்படி பண்ணுறானோ வாழ தெரியல, இவனால தான் என்றைக்கும் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக வந்து மூர்த்தி வந்து கண்ணனை வந்து திட்டுறாரு. சரின்னு எல்லாத்தையும் கொடுங்க, கண்டிப்பாக நம்ம வந்து இன்றைக்கி போய் பார்த்து பேசிடலாம், கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தி ஜீவா வந்து ஆறுதல் சொல்கிறாரு. நீ என்ன தான் சொன்னாலும் கண்ணன் வந்து சரி, அவங்களும் தானே அடிச்சிருக்காங்க, அவங்களும் தானே வந்து கண்ணனை அடிச்சிருக்காங்க, அது தப்பு இல்லையா என்ன அப்படி கேட்குறாரு. ஆமாம், எது எப்படி இருந்தாலும் சரி அவங்களும் தான் கண்ணனை அடிச்சிருக்காங்க, அப்போ அதுவும் தப்பு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பேசி தீர்த்துக்கலாங்க, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அண்ணன், எப்படியும் நம்ம வந்து எப்படியாவது பாடுபட்டு கண்ணனை வந்து நம்ம வந்து கதிரை வந்து எடுத்துடலாம், உங்களுக்கு கண்ணை மேலே பாசம் இருக்குது, உங்களுக்கு கண்ணை மேலே வந்து பாசம் இருக்குது, பாசம் இல்லாமல் இல்லை, அவன் செய்கிற தப்பு வந்து அவன் வந்து இப்போ தப்பான வழியில் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து ஜீவா வந்து சொல்கிறாரு. நீ சொல்கிறது கரெக்டு தான், இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்த முடியாமல் அந்த ஐஸ்வர்யா பேச்சை கேட்டு அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டுறா, சரி கவலைப்படாதீங்க நான் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நேராக போய் நம்ம ரெண்டு பேருமே பேசி முடிவு பண்ணுறலாம் அப்படின்னு வந்து ஆறுதல் வந்து சொல்லிகிட்ருக்காரு மூர்த்திக்கு. இப்போ கண்ணன் செய்த ஒரு தப்பான காரியத்தினால வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தியும் ஜீவம் இப்போ ஒன்றா ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிட்டே வந்து பைக்கில் நேராக வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து காட்டுறாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே வந்து இருக்கா முல்லை, எனக்கு இப்போவே வந்து கதிரை பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. நீ வந்து குழந்தை உண்டாக இருக்க, எப்படி நம்ம போய் இப்போவே கதிரை பார்க்க முடியும், நீ கொஞ்சம் வாயை மட்டும் சும்மா இருக்கே அப்படின்னு அம்மா அப்பா ஆறு சொல், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த நிமிஷமே கதிரை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. சரி அப்போ நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்க முடியுமா, சரி வா அப்படி சொல்லிட்டு அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே அவங்க கிளம்பி வந்து அப்பா கூட வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கதிரை வந்து பார்க்குறாங்க. உடனே போலீஸ்காரை வந்து சத்தம் போடுறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மனுஷங்களை, ஒரு நிமிஷத்துக்கு ஒவ்வொருத்தராக வரீங்க, நீ எத்தனை பேர் தான் இருக்கீங்க, ஒவ்வொருத்தராக வரீங்க வந்து பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு எப்படி திட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு முள்ளே வந்து கதறி அழுறாங்க. அதை பார்த்துட்டு சரி பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுமா அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா கதிர் வந்து சொல்கிறாரு, உன்னை யார் இங்கே வர சொன்னால், எனக்கு உள்ளே இருக்க கூட வந்து கஷ்டம் இல்லை, நீ வந்து அழுதுகிட்டே இப்படி இருக்க பாரு, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கும், உன்னை யார் இருந்து பார்க்க வர சொன்னால் அதுதான் நான் உடனே வந்துடுவேன், அண்ணன் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பாக நான் இன்றைக்கே வந்துடுவேன், உடனே வந்து என்னை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கப்புறம் முள்ளை வந்து அழுதுட்டு உடனே ஓடி வந்து கண்ணை வந்து சீக்கிரம் வாங்கம்மா அப்படிங்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்த உடனே கண்ணை ஓடி வந்து அண்ணன் என்னை மன்னிச்சிருங்க, உனக்கு உதவி செய்ய போய் தானே, என் வீட்டுக்கார் இப்போ உள்ளே இருக்கார், உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு வந்து முள்ளை வந்து திட்டுறாங்க. இல்லைண்ணே இல்லை தெரியாமல் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நல்லா இருக்கா, உனக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி மாமா கிட்டே எவ்வளோ வந்து கதிர் வந்து பேசினார், ஆனால் அப்படி வந்து கூட கடைசியாக ஏன் புருஷனுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படி சொல்லிட்டு முள்ளை வந்து கதறி அழுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டுறாங்க, இங்கே அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க அப்படி சொன்னோடனே வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் போகிறாங்க, தனத்தோட அண்ணன் மூர்த்தி ஜீவா மூணு பேரும் போய் பேங்க் ஆஃபீஸர்லாம் வந்து பார்க்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி நீங்களும் அடிச்சிருக்கீங்க, அதே சமயம் நாங்களும் அடிச்சிருக்க, நாங்களும் அவங்க வந்து அடிச்சதுனால தான் வந்து கதிர்க்கு போவது திருப்பி அடிச்சிருக்காரு, கையில் கட்டோட வந்து ரெண்டு பேர் பாருங்கள் கையை எப்படி ரெண்டு பேர் கையும் உடைச்சிருக்காங்க, நாங்கள் எப்படி வந்து கேஸை வாபஸ் வாங்க முடியும், வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி அப்போ தயவுசெய்து வந்து வாங்க அப்படின்னு கெஞ்சின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, 3.25 லட்சம் ரூபா நீங்கள் தரணும், 3.25 லட்சமா, ஆமாம் நீங்கள் ஏற்கனவே கட்ட வேண்டிய ரூபா இப்படி நீங்கள்
பண்ணு எல்லாம் சேர்த்து 3,5 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே வந்து நாங்கள் கேசை வாம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீவா மூர்த்தி அண்ணன் எல்லாம் திகச்சு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி இதுவரையும் காட்டியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, பாண்டிய ஸ்டோர் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விறுவிறுப்பாக கொஞ்சமே இல்லாமல் விறுவிறுப்பு கொஞ்சம் நல்லா வந்து பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் போட்டிருக்கு, கண்டிப்பாக பார்த்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.